வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு நண்பருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்காரு. ஆனால் என்ன இந்த மாந்தோப்பு இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை அவர் எதுக்காக கூப்பிட்டுருக்கிறாருன்னா, ஒரு ஓரமாக வேலி ஓரமாக ஒரே ஒரு நாவ மரம் இருக்குது, அது இவர் நடலை, அது ஏதோ காக்கா குருவி போட்டு வளர்ந்தது. அந்த நாவ மரத்தில் பழம் இருக்குதுரா, வந்து பொறுக்கிட்டு போ அப்படின்னாரு. சதா பொறுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். ஸோ என்னதான் 4 ஏக்கர் தோப்பு வச்சுருந்தாலும் அவருக்கு எப்பயோ காய்க்கிற ஒரு நாவ மரம் தான் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கிற நடுப்புற இருக்கிற பனைமரம். ஆக எல்லாருமே நம்ம தோப்பாகவே போட்டு பழகிட்டோம் ஒரு சமீப காலமாக. இதோட பிரச்சனை என்னன்றது ஓரளவு மக்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அண்ணா எப்பயும் சொல்லுவார் இல்லைங்களா, 15 ஏக்கர் இருக்கும், 15 ஏக்கரும் தென்னந்தோப்பாக போட்டுட்டு ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கடையில் போய் இப்போ உலுக்கிட்டு இருக்கிறவர் நம்மளுடைய நண்பர் பிரகாஷ். என்னடா ஸ்கூல் ஒன்றா படிச்சிங்களான்னு கேட்காதீங்க, எங்களுடைய விவசாய நண்பர். ஸோ அண்ணா ஒன்று சொல்லுவார் இல்லைங்களா, குடும்ப விவசாயி, எங்களோட ஒன் ஆஃப் த குடும்ப விவசாயி இவர் தான். முகத்தை தான் பார்க்க முடியல, ஒரு ஹாய் சொல்கிறேங்கப்பா. என்னதான் தோப்பே வச்சுருந்தாலும் என்றைக்கோ காய்க்கிற ஒரு ஒரு மரம் தான் அவங்களுக்கு திருப்தியாக தெரியுது. ஸோ இப்போ அந்தந்த சீசனுக்கு நம்மளாச்சும் ஒரு பழம் சாப்பிட்ணும். அதுக்காச்சும் எவ்வளோ பெரிய தோப்பு வச்சுருக்கவங்களா இருந்தாலும் எல்லா மரத்துலேயும் ஒரு ஒரு ரகத்தையாச்சும் நட்டு வைங்க, இதுதான் நம்மளோட ஆசை. அதுதான் நிரந்தரமாகவும் இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் பல பேர் புரிஞ்சிருப்போம், இன்னும் காலம் தள்ளி போட வேண்டாம், கடைசி நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்கிற மாதிரி தான், அழிவெல்லாம் இங்கே யாரும் தடுக்கலை, பின்னோக்கி இழுக்கிறோம். நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரியும் தான் முயற்சி பண்ணுவோம். இது சதைப்பற்று ரொம்பவே குறைவு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நமக்கு மொத்தமாக சதையாக சாப்பிடணுன்றதுனால தான் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஹைப்ரிடாக வந்து சேர்ந்துருச்சு. வேலை செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ஹைப்ரிட்ல இல்லை. சின்ன மரம் தான், ஒரு 5-6 வருஷத்து மரம் அப்படின்னாரு. அரை மணி நேரமா பொறுக்கி இவ்வளவுதான் என்னால பொறுக்க முடிஞ்சது. ஆனா பழம் செம டேஸ்ட், சும்மா சொல்லக்கூடாது. காலங்கத்தால கிளம்பி வந்ததுக்கு நல்ல வேட்டை.